வெறும் 8000 ரூபாய்க்கு அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? இதெல்லாம் நம்புற மாதிரியா பாடம் இருக்கு? இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நடக்கும். வள்ளர் கோட்டத்துல இருந்து வடபள்ளி போற ரோட்ல கோடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏறதுக்கு அப்படி லெப்ட் கார்னர்ல இருக்கிற இந்த லேப்டாப் ஸ்டோர்ல தான் இது நடக்கும். இவங்க கிட்ட லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும் இல்லாம எல்லா பிராண்டோடைய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரும் வச்சிருக்காங்க. சோ இது எப்படி சாத்தியம், எப்படி இவங்களால குறைஞ்ச விலையில கொடுக்க முடியுது, இன்னும் இவங்க கிட்ட என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நேர்ல போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ நாட்டில் வந்து பாதி பேர் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லேப்டாப் வாங்கிட்டு எப்படி யூஸ் பண்ணனே தெரியாமல் யூஸ் பண்ணி கடைசியில் சர்வீஸ் சென்டருக்கு வந்துருவாங்க. அப்போ பழி வந்து யார் மேலே விழுகுன்னா பிராண்டு மேலே தான் விழுகும். கண்டிப்பாக இந்த பிராண்டு சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த லேப்டாப் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார், நிறைய பேர் லேப்டாப் வாங்குவாங்க. வாங்கும்போது நம்ம ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நம்ம எந்த பொருள் வாங்கினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் கார் பைக் வாங்கினா நம்ம ரெகுலராக சர்வீஸ் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம சர்வீஸ் பண்ணணும். நம்ம மொபைல் மாதிரி கிடையாது லேப்டாப்பு, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப்பும் மெயின்டைன் பண்ணணும் நம்ம. ஓகே, நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் தான் லேப்டாப்போட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா லேப்டாப் வாங்கி ஒரு 6 மந்த் இல்லைன்னா 1.5 இயர்ஸில் லேப்டாப் டெட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ மெயினாக லேப்டாப் யூஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எவ்ரி இயர் நமக்கு ஜெனரல் சர்வீஸ் பண்ணணும். ஜெனரல் சர்வீஸ்னால் உள்ளே இருக்குன்னா ஃபேன் இருக்கும், அதுதான் நம்ம ஹீட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹீட்டிங் பேஸ்ட் இருக்கும், நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஜெனரல் சர்வீஸ் இருக்கும். அந்த ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணால் லேப்டாப் உங்களுக்கு 5 இயர்ஸ் மேலே 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லேப்டாப் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ரெகுலர் மெயின்டெனன்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ரெகுலராக எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு கையில் டீ இல்லைன்னா காஃபி ஏதாவது வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதில் ஒரு வாட்டர் ட்ராப்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணுறாங்க, மொத்த கிச்சனே அவங்கள சுற்றி தான் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது, இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபிங்கர் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஆயில் இதெல்லாம் வரும்போது எறும்பு இதெல்லாம் உள்ளே போயிட்டு கீபோர்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு எல்லாமே சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம், லேப்டாப் யூஸ் பண்ணாங்க ஸ்நாக்ஸ் டீ இதெல்லாம் பக்கத்திலே வைக்காதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ். சூப்பர். ஓகே, ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற ஐடி டியூட்ஸ் உங்களுக்கு தான் இது கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம லேப்டாப் ஸ்டோரில் மேஜராக இந்தந்த பிரச்சனைகளால் லேப்டாப் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா என்ன பிரச்சனைகள்? ஸோ மெயினாக வாட்டர் லாக் இஷ்யூ இருக்கும். வாட்டர் லாக் இருக்கும், அதுவும் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட். சப்போஸ் இந்த மழையிலலாம் லேப்டாப்பில் வாட்டர் லாக் ஆனாலும் நமக்கு அதை ரெடி பண்ணிக்கலாம். கஸ்டமர் என்ன பண்ணணும்னா, இங்கே வாட்டர் இன்சைடு போயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஆன் த ஸ்பாட்டில் நம்ம லேப்டாப் ஆன் பண்ணக்கூடாது, பேட்ரி ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவபிள் பேட்டரியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, லேப்டாப் டைரெக்டாக சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா, நமக்கு எங்கள் சைடிலிருந்து ஹை அண்ட் சிப் லெவல் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, இது மதர் போர்ட் சர்வீஸ் இருக்குது, அதுதான் சிப் லெவல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஐசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஐசி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் ஆன் பண்ணிடுச்சுன்னா ஆல்ரெடி வாட்டர் உள்ளே இருக்கும். ஓகேவா, சர்க்யூட் ஆகி மதர் போர்டு டெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லேப்டாப் ஆன் பண்ணாமல் பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா லேப்டாப்க்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு 1000-1500 மதர் போர்டு சர்வீஸ் பண்ணிடும். நீங்கள் ஆன் பண்ணிடுச்சுன்னா மதர் போர்டு டெட் ஆயிடுச்சுன்னா மதர் போர்டு என்டையராக தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து என்னென்னா பேட்ரி தான், லேப்டாப்போட மெயினாக பேட்ரி தான். ஓகேவா, இது நிறைய பேர் என்ன பண்ணணும்னா பேட்டரி 100% ஆனால் கூட சார்ஜிலிருந்து ரிமூவ் பண்ண மாட்டோம், அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க. லேப்டாப்பு யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேலை ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக சார்ஜில் இருக்கும். ஓகேவா, அப்படி பண்ணும்போது பேட்டரியோட லைஃப் கம்மியாகும். அதே மாதிரி போர்டு ஹீட் ஆகுதுக்கு சான்ஸ் இருக்கும், பவர் ஃப்ளக்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா போர்டே ரெட் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதனாலே 100% ஆயிடுச்சுன்னா சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு 10% கீழே நமக்கு ஒரு அலர்ட் வரும், பேட்டரி ட்ரை ஆகுதுன்னு அந்த டைம்ல திருப்பி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயின் ப்ரிகாஷன் தான், நம்ம ஃபர்ஸ்டே பண்ணிடுச்சுன்னா ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். சூப்பர் ப்ரோ. அப்போ இந்த லேப்டாப்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம மிஸ் பண்ணிடுச்சுனாலே நம்ம லேப்டாப்பே ப்ராப்ளம் ஆகிடும். சின்ன சின்ன விஷயம். ஆமாம், கிடைக்கும். இதுதான் ஸ்டோர் ரூமே பயங்கரமா இருக்குது.
சார், இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார்? என்னென்ன நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல என்ன வருது இப்போ கரெக்டாக என்னென்ன மாடல் ரன்னிங்ல வந்து எல்லா மாடலும் அவைலபிலிட்டி இருக்கு நம்மகிட்ட. இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருக்கு இந்த எஜுகேஷன் பர்பஸ்ல இருந்து பேசிக் லெவல், அதுல இருந்து ஹை அண்ட் மாடல் வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட. இது பேசிக்காக i3 வெர்ஷன், i5 இருக்கு, கேமிங் 3 சீரியஸ் இருக்கு, லெஜர் சீரியஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகா சீரியஸ்லாம் கேட்பாங்க. அந்த செக்மெண்ட்ல எல்லா சீரியஸும் இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர். அப்போ நீங்க சொல்ற பார்த்தா இப்போ வெப்சைட்ல போயிட்டு லெனோவா ஐட்டம் என்னென்ன இருக்கு அது எல்லாமே இங்க இருக்கு. ஆமா, சூப்பர். ஆல் இன் ஒன் ஸ்டோர் அப்படி மாதிரி. ஆமா, அது இன்க்ளூடிங் ஆல் இன் ஒன் இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, மானிட்டர் இருக்கு. சூப்பர் சார், நல்லது. சார் எல்லாம் ஓகே. இப்போ நம்ம லேப்டாப் ஸ்டோரை பற்றி சொல்லுங்களேன். இந்த கம்பெனி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு? இப்போ லேப்டாப் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை பேஸ்டு கம்பெனி தான். அடையார்லேயே 2007 ஸ்டார்ட் ஆனது. இப்போ லாஸ்ட் 15 இயர்ஸாக நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த 15 இயர்ஸ் எல்லாம் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நமக்கு சர்வே பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம். எதுனா நாங்கள் இப்போது இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணுன்னா எங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டு தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அடையாளிலிருந்து ஸ்டார்ட் பண்ண நாங்கள் இப்போ அக்ரோஸ் இந்தியா 28 பிரான்ச்சஸ் இருக்குது. டெல், ஹெச்பி, லெனோவா, ஏர்செல், ஏர்சூஸ், ஆப்பிள் இதோட ஆதரைஸ்டு பார்ட்னர்ஸ் தான். அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 7 பிரான்ச்சஸ் இருக்குது. டி நகர், வேளச்சேரி, தாம்பரம், அடையார், ஷோலிங்கநல்லூர், அண்ணாநகர், வேளச்சேரி 2 ஷோரூம்ஸ் இருக்குது நமக்கு. ஓகேவா? அதே மாதிரி அதர் சிட்டிஸ் பார்க்கும்போது பெங்களூர், பெங்களூரில் 7 பிரான்ச்சஸ் இருக்குது. ஹைதராபாத் 3 பிரான்ச் இருக்குது. புனே 4 பிரான்ச் இருக்குது. மும்பை, கிட்டத்தட்ட எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. சூப்பர். எங்களோட ஜேர்னி பார்க்கும்போது 2007 2022 லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டேன். அரௌண்ட் 15 lakhs ப்ளஸ் கஸ்டமர்ஸை நம்ம சர்வீஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? அதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் எங்களோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இப்போ கஸ்டமர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் உள்ளே வந்துச்சுனாலே கஸ்டமருக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓலர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர்ட ரிவ்யூ எடுத்தீங்க. ஓகேவா? இப்போ கஸ்டமர் வரலன்னா கூட நம்ம கால் பண்ணி சார் உங்க லேப்டாப் இங்க போட்டுருக்கீங்க, இதுதான் சர்வீஸ்க்காக கொடுத்துருக்கீங்க, இதுதான் ப்ராப்ளம், இவ்வளோ அமௌண்ட் ஆகும், எப்போ வருவீங்க, நாங்களே ஃபாலோ பண்ணுவோம். கஸ்டமர் கேட்கலன்னா கூட நம்ம அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் மொபைல் நாட் ரீச்சபிளாக இருந்துச்சுன்னா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி எங்களோட இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ், லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் கஸ்டமருக்கு மெயில் போயிடும். ஓகேவா? இதுதான் எங்களோட கஸ்டமர் சப்போர்ட். கஸ்டமர் சப்போர்ட் இப்போ சப்போஸ் கஸ்டமருக்கு நம்ம பிராஞ்சை கான்டாக்ட் பண்ண முடியலன்னா எங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் டீமே இருக்குது. இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் டெலிகாலர்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி பெங்களூர்ல எங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் டீமே இருக்குது. பட் இதெல்லாம் இருந்தாலுமே அண்ட் ஒன் சைடு வந்து நீங்கள் செகண்ட் லேப்டாப்பும் சேல்ஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக, ரீஃபர்பிஷன் லேப்டாப். செகண்ட் ஹேண்ட் வந்தாலே நம்ம மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, இப்போ இது செகண்ட் ஹேண்ட் பா, அதெல்லாம் நம்ப முடியாது, உள்ள பார்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்கும், வாங்கிட்டு போயிட்டு வாரண்டி இருக்காது, கேரண்டி இருக்காது, 3 திரும்ப ரிப்பேர் ஆயிரும், ஏன் அதெல்லாம் வாங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ அது அவங்க கேட்பாங்க. ஸோ நானும் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு என்ன சொல்வீங்க? அதுக்கு என்னன்னா, நம்ம நான் ஆல்ரெடி எங்களோட ஜேர்னியே சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த 15 இயர்ஸ் இப்போ ரீஃபர்பிஷன் லேப்டாப் சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு 6 தான் ஆகுது. ஓகேவா? நாங்கள் இவ்வளோ 15 இயர்ஸாக நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்ளமான ஒரு லேப்டாப் ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டு எங்களோட நெகட்டிவ் இமேஜ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? எங்களோட சைடிலிருந்து 4 ஆஃப் செக்கிங், கியூசி, குவாலிட்டி செக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரான்ச்சில் லேப்டாப் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? 3 ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். 3 ரீப்ளேஸ். இப்போ கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்தேன், எனக்கு கேமரா ஒர்க் ஆகல, கீபோர்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுச்சுன்னா லேப்டாப்பே மாற்றி கொடுப்பாங்க. அதோட மெயின் ரீசன் என்னென்னா, மற்ற ஷாப்பெல்லாம் ஒரு ஷோரூம் ஏதோ தான் வச்சுருப்பாங்க, ஒரு ஷோரூமுக்கு மேக்ஸிமம் 100 லேப்டாப் வாங்குவாங்க. எங்களுக்கு 28 பிரான்ச்சஸ் இருக்குது. 28 பிரான்ச்சஸுக்கு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு மந்துக்கு 100 லேப்டாப் வச்சு பார்க்கும்போதே 3000 லேப்டாப்ஸ் கிட்ட வரும். ஓகேவா? அது பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரைஸ் கம்மியாக தான் வரும். அந்த ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸ் நம்ம கஸ்டமருக்கும் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓவரால் எப்படி பார்த்தா லாபம் தான். லாபம் தான். ஓகே ஓகே, இதுதான் எங்களுடையது. அதே மாதிரி எங்களுக்கு ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட் இருக்குது. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி லேப்டாப் ஸ்டோர் india.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்தியாவில் இருக்கனா எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். லேப்டாப் ரிலேட்டட் ஆக்சசரிஸு, நியூ லேப்டாப்பு, ரீஃபர்பிஷன் லேப்டாப், ப்ரிண்டர்ஸ், மானிட்டர்ஸ், லேப்டாப் ஸ்க்ரீன், கீபோர்ட், பேட்ரிஸ், எல்லா லேப்டாப் ரிலேட்டட் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ டெலிவரி தான். ஓகேவா? இந்த மாதிரி சப்போர்ட் கூட பண்ணிகிட்டு இருக்கு. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ் இருக்குது நமக்கு. கஸ்டமர் எங்கள் வெப்சைட்டு போயிட்டு பிக்கப் பண்ணணும், இந்த டேட் இந்த டைமில் என்னோடய லேப்டாப் இந்த ஏரியாவிலேருந்து பிக்கப் பண்ணணும்னா அந்த சேம் டைமில் நம்ம பர்சன் அங்கே இருப்பாங்க, லேப்டாப் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணி எஸ்டிமேஷன் கொடுப்பாங்க. லேப்டாப் செக் பண்ணிவிட்டு டயக்னோஸ் பண்ணி எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க.
இதுதான் ப்ராப்ளம், இவ்வளோ அமௌண்ட் ஆகும். நம்ம கஸ்டமர் ஓகே சொல்லிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ணி சொன்ன டைம்லேயே கஸ்டமர் ப்ரைஸில் டெலிவரி பண்ணிடும். இதுதான் எங்களோட சப்போர்ட்டு. அசோக் நகர்லேருந்து வரேன். லேப்டாப் ஸ்டோருன்ற இது வந்து யூடியூப் சேனலில் பார்த்துருந்தோம் ப்ரோ. மேக்புக் ப்ரோ 2012 மாடல் வாங்கியிருந்தேன். வெளியில் மார்க்கெட் ப்ரைஸ் 35,000-40,000 வந்தது, இங்கே வந்து 19,000 எனக்கு கொடுத்தாங்க. பெஸ்ட்டு ப்ரைஸாக நீட் அண்ட் க்ளீன் சர்வீஸாக இருந்தது. அப்புறம் கஸ்டமரை வந்து சர்வீஸ் பண்ணுறதுல பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. இந்த லேப்டாப் வாங்கினதுக்கு மவுசு சார்ஜர் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க 3 மந்த் வாரண்டியோட. என் பேர் ராஜ்குமார், நான் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். ஜிஎம் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி புதுசாக பில்டிங் ஹோட்டல்ஸ்லாம் கட்டுறதா இருந்தால் ஐ கோ அரவுண்ட். ஸோ ஐ கீப் ட்ராவலிங் சென்னையிலேருந்து மதுரை போவோம், திருநெல்வேலி, திருச்சி, பாம்பே, பேன் இண்டியா. ஸோ எங்களோட மோஸ்ட்லி ஜிஎம் வேலையெல்லாம் தெரியும், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹாஃப் ஆஃப் த ஒர்க் எங்களுக்கு வந்து லேப்டாப்பில் தான் மோஸ்ட்லி எல்லாம் ப்ரெசன்டேஷன் எல்லாமே போகுது. எப்போ நான் சென்னைக்கு வந்தாலும் த ஒன்லி பிளேஸ் ஐ கம் வித் திஸ் ஸ்டோர்ஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்வீனியன்ஸைக்கு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம்ல தீஸ் ஸ்பாட்டில் இருக்குது, எங்கேயும் பெருசாக தேடி அலைய தேவையில்லை. ரெண்டாவது நான் லெனோவோ யூஸ் பண்ணுறேன், ஹெச்பி யூஸ் பண்ணுறேன், ஏதாவது பிரச்சனை இங்கே தான் வருவேன். ஒரு ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸில் கொடுத்து அனுப்பிட்டுவாங்க. சம்டைம் நான் விட்டுட்டு போனாங்க, ஒரு 2 மாதம் கூட லேப்டாப் ரெடி பண்ணி ஃபோன் பண்ணிட்டுருப்பாங்க, ஃபாலோஅப்ஸ் நல்லா இருக்குது. நான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த லேப்டாப் நான் கொண்டு வரைக்கும் அதை நான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃபு. அதே மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் தே ஆர் ரெடி டு டூ தட் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. ஒருத்தர்கள்னா கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க பேக்கப்பில். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னும் சொல்ல போனாக்கா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் இது இங்கே இருக்குது. உங்கள் ப்ராடக்ட்ஸ் வேணுமா? பேக்கப்பில் ஆக்சசரிஸு. ரெண்டாவது புதுசாக நான் கேள்விப்பட்டது யூடியூப்பில் அவங்க வந்து அந்த லேப்டாப்ஸ்லாம் ஒரு நல்லா சீப்பர் ரேட் ஆர் தி எக்கனாமிக்கல் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பேக்கப் என்னன்னாக்கா வி நீட் டு கீப் சேஞ்சிங் த நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸில் வரும். ஸோ அதனால் ஐ வுட் ரியலி ரெக்கமெண்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். அண்ட் தெரியும் பாதி பேருக்கு மேலே ஐடியில் தான் பேஸ்லி ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் ஐ வுட் ரியலி ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ் இஸ் தி ஸ்பாட். எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரும் பார்த்தேன், வேற லெவலில் இருக்கு. சார் எக்ஸ்பிளைன் பண்ணார் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன குவாலிட்டியில் இருக்குன்னு. இப்போ அதையும் தாண்டி நம்மக்கிட்ட மெயினான இருக்கிற ஒரு விஷயம்னா ரிஃபர்பிஷ்டு லேப்டாப் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம மெயினாக சர்வீஸ், நியூ லேப்டாப் டீலர், அதே மாதிரி ரீஃபர்பிஷ்டு லேப்டாப்பும் நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நிறைய மாடல்ஸ் இருக்குது. 7,990 லேப்டாப் நமக்கு ஸ்டார்ட். அந்த ஷோட ஓப்பனிங்கில் அதான் சொன்னேன், வெறும் 7,999 ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்ன வெரைட்டி இருக்கு கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன 7,990 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த மாடல் தான் ஹெச்பி ஸ்ட்ரீம் 11 ப்ரோ. இந்த செல்ராம் ப்ராசஸர், 4 GB ரேம், 64 GB மெமரியில், 11-inch ஸ்க்ரீன் வித் 3 மந்த்ஸ் வாரண்டியோட ஜஸ்ட் 7,990 நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். வித் வாரண்டியோட மல்டி கலர் ஆப்ஷன் நமக்கு இந்த லேப்டாப்பில் கிடைக்கும். ஜஸ்ட் நார்மல் ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த லேப்டாப்பு அட்வைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லேப்டாப் பார்க்கும்போது டெல் லேட்டிடியூட் 2420 தான். i3 செகண்ட் ஜென்ரேஷனில், 4 GB ரேம், 320 GB ஹார்ட் டிஸ்க், 14 inches ஜஸ்ட் 9,990 உங்களுக்கு கிடைக்கும். i3 லேப்டாப் எல்லாம் நம்ம இப்போ நியூ மாடலாக இருந்துச்சுன்னா 40,000 ப்ளஸ் தான் இருக்கும். செகண்ட் ஹேண்டாக இருந்துச்சுன்னா அதர் ஆன்லைன் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. i3 லேப்டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோர் தென் 20,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். நமக்கிட்ட 9,990 i3 லேப்டாப் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரியே அடுத்தது i5 லேப்டாப் தான். i5 செகண்ட் ஜென்ரேஷன், 4 GB ரேம், 320 GB ஹார்ட் டிஸ்க், 14 inches ஸ்க்ரீனில், 3 மந்த்ஸ் வாரண்டியோட ப்ரைஸ் பார்க்கும்போது 11,990 மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்த லேப்டாப் பார்க்கும்போது சேம் i7 சீரீஸ் தான். மாடல் நம்பர் E7250 டெல் லேட்டிடியூட். டெல் லேட்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இப்போ டாப் மூவிங்கில் இருக்குன்னா கொமர்ஷியல் சீரீஸ் லேப்டாப் தான் லேட்டிடியூடு. அடுத்த டாப் மூவிங் இந்த சீரீஸ் தான் HPயோட கொமர்ஷியல் சீரீஸில் வேணா HP ப்ரோ புக் 640G2, i5 6th ஜென்ரேஷன், 8 GB ரேம், 256 SSD, 14 inches ஸ்க்ரீனோட 18,990 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நியூ ஜென்ரேஷனோட ட்ரீம் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு. இப்போ நம்மக்கிட்ட மினிமம் பட்ஜெட் ரேஞ்சில் ஆப்பிள் மேக்புக் ப்ரோவும் அதே மாதிரி மேக்புக் கேர் சீரீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆப்பிள் லேப்டாப் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 18,990 இருக்குது. இந்த மேக்புக் ப்ரோ சீரீஸு i5 3rd ஜென்ரேஷன், 8 GB ரேம், 500 GB ஹார்ட் டிஸ்கில், 13 inches ஸ்க்ரீனோட 3 மந்த்ஸ் வாரண்டியில் வரும் ஆப்பிள் லேப்டாப்பு. கண்டிஷன் நீங்களே பார்த்துக்கோங்க, குட் கண்டிஷனில் இருக்கும். நியூ மாடல் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ரீஃபர்பிஷ் லேப்டாப் 18,990 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு ப்ரீமியம் மாடல் தான் ஆப்பிளியே ஆப்பிள் மேக்புக் கேர் சீரீஸ். இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது 30,990 இருக்கும். இது நார்மலாக மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த லேப்டாப் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெயிட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது i5 5th ஜென்ரேஷன், 8 GB ரேம், 128 GB ஹார்ட் டிஸ்கில், 3 மந்த்ஸ் வாரண்டியோட
ப்ரைஸ் 30,990 நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. லெனோவா திங்க்பேடை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஹெச்பி பொறுத்த வரைக்கும்லாம் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ எல்லாமே நமக்கு ஒன்றா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நிறைய மாடல்ஸ் இருக்குது. திங்க்பேடை பொறுத்த வரைக்கும் 15-20 வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. எப்போவுமே ரெடியாக அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது கொஞ்சம் ப்ரீமியம் கேட்டகரி லேப்டாப்ஸ் இருக்குது, அது கூட பார்த்துக்கலாம் நமக்கு. இது லெனோவா திங்க்பேடு யோகா 260 சீரீஸு. i3 6th ஜெனரேஷன், 4GB ரேம், 128GB SSD, 13.3-inch ஸ்க்ரீனில், 3 months வாரண்டியோட ப்ரைஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் 16,990 ருபீஸ் தான். சேம் சீரீஸு அமேசானில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க, 31,333 கொடுத்துருக்கு. ஓகேவா, இது டச் ஸ்க்ரீனோட வரும், உங்களுக்கு 360 கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 360 கன்வெர்ட் பண்ணி டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப் நம்ம ஜஸ்ட் below 16,990 ருபீஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பென் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ட்ராயிங் எல்லாம் பண்ணவங்களுக்கு இந்த பென்னை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு 17,000 அந்த ரேஞ்சுக்குள்ள வித் பென் X360 மாடல் எங்கேயும் கிடைக்காது. நீங்க ஆன்லைன்லயே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமேசான்ல நிறைய பேர் சொல்லுவாங்க அமேசான்ல நியூ லேப்டாப் தான் இருக்கும், அதனால தான் அவ்வளோ ப்ரைஸ்னு. இது நியூ கிடையாது, அவங்களும் ரினியூடு ப்ராடக்ட் தான். ரினியூடு மீன்ஸ் ரீஃபர்பிஷ்டு ப்ராடக்ட் தான், சேம் கான்ஃபிகரேஷன் தான். நம்ம ப்ரைஸு பார்த்துக்கோங்க 16,990 ருபீஸு வித் பென்னோட ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கு சார். அடுத்தது அதே கேட்டகரியில் டெல் சீரீஸ் தான். டெல் ஆட்டிடியூட் 7490 i5 8th ஜென்ரேஷனில் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த 6th ஜென்ரேஷன் 5th ஜென்ரேஷன்லாம் அவுடேட்டடாக, இப்போ அது வேணாம், எனக்கு அப்கிரேடபிள் வேணும், நிறைய சாஃப்ட்வேர்ஸு 6th ஜென்ரேஷன்லாம் சப்போர்ட் ஆகாது, 8th ஜென்ரேஷன் தான் வேணும் சொல்லலாம். அந்த கஸ்டமருக்கெல்லாம் இந்த லேப்டாப் கொடுத்துக்கலாம். இதுவும் ப்ரீமியம் கேட்டகரி சீரீஸ் தான், 7490 மாடல் நம்பர், i5 8th ஜென்ரேஷன், 8GB ரேம், 256 SSD, 14 inches, 3 months வாரண்டி, டச் ஸ்க்ரீனோட வரும். இதோட ப்ரைஸ் பார்க்கும்போது 28,990 ருபீஸ் மட்டும் தான். இந்த 14-inch ஸ்க்ரீனில் டச் X360 கிடையாது, 180 வரைக்கும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். இது 360 கிடையாது, டச் ஸ்க்ரீன் வருவானா. கண்டிஷன் நியூ லேப்டாப் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. அடுத்தது இன்னொரு ப்ரீமியம் மாடல் தான், டாப் ஹை அண்ட் கான்ஃபிகரேஷனில் வரது டெல் ஆட்டிடியூட் 5300. இது 2-in-1 நமக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். i7 8th ஜென்ரேஷனில் 16GB ரேம், 512GB SSD, 13.3 inches ஃபுல் HD, X360 ரொட்டேட் பண்ணுற மாடலு வித் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ், 3 months வாரண்டி, 38,990. இதிலும் விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் OS ப்ரீ லோடடாக இருக்கும். இதுவும் நமக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், 360 கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணி டேபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 1.5 kg உள்ளதாக வரும் உங்களுக்கு. அடுத்தது டெல் ஆட்டிடியூட் 5290 2-in-1. இது i7 8th ஜென்ரேஷன் தான், 16GB ரேம், 512GB SSD, 12.5 inches டச் ஸ்க்ரீனோட வரும், 3 months வாரண்டி, விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் OS ப்ரீலோட தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் 39,990. இது ரொம்ப ப்ரீமியமான மாடலு, இது அப்படியே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கீபோர்டு டிட்டாச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், டேபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கீபோர்டு வேணும்னா அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம்.